ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் நண்பன் விகிடெக் 21 யூடியூப் சேனல் வழியாக உங்களிடம் உரையாடுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா, ஐபி அட்ரஸ். ஐபி அட்ரஸ்னால் என்ன? ஒரு ஐபி அட்ரஸை எப்படி நம்ம சிஸ்டமில் ஈஸியாக கான்ஃபிகர் பண்ணலாம், அதாவது செட்டிங்ஸில் கான்ஃபிகர் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் இன்றைக்கி பார்க்க போகிறோம். புதிய நண்பர்கள் யாராவது இருந்தீங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனோட கிளிக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா, அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ ஆல்ரெடி எனக்கு லைக் சப்ஸ்கிரைப் கொடுத்துட்டு இருக்க நண்பர்களுக்கெல்லாம் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு, இன்றைக்கி நம்ம விக்கிடெக் 21 யூடியூப் சேனலில் பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா ஐபி அட்ரஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐபி அட்ரஸ் அப்படிங்கிறது சிம்பிளாக சொல்லணுன்னா, நீங்கள் எல்லாருமே நம்ம இந்த மாடர்ன் டேஸில் வந்து மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதை நான் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறேன். மொபைல் ஃபோனில் அவங்க நம்ம யாருக்காவது கால் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நம்பர் வேணும். அவங்களுக்குன்னு ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பர் இருந்தால் தான் அவங்களுக்கு கால் பண்ணி பேச முடியும். அந்த நம்பர் இல்லாமல் நீங்கள் அவங்கக்கிட்ட பேச முடியாது. ஸோ அந்த நம்பரை நீங்கள் ஒரு நேம் போட்டு சேவ் பண்ணுறீங்க, ராம், குமார் அந்த மாதிரி சேவ் பண்ணுறீங்க இல்லையா. அந்த நேம் தான் டொமைன் நேம், அந்த நம்பர் தான் ஐபி அட்ரஸ். இதுவே ஒரு சிஸ்டம்க்கு நம்ம வேணும் அப்படின்னா அதுக்கு நம்ம நம்பர் அசைன் பண்ணணும். அதாவது சிஸ்டம் கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு, கால் பண்ணுறதுக்கு, இல்லை ரிமோட் எடுக்கிறதுக்கு ஒரு ஐபி அட்ரஸ் வேணும். அந்த நம்பர் தான் ஐபி அட்ரஸ். நீங்கள் அதுக்கு ஒரு நேம் வச்சிங்க அப்படின்னா அதுதான் டொமைன் நேம். ஸோ இது நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு மொபைல் ஃபோனை நான் சொன்னேன். பட் ஒரு சிஸ்டமில் ஐபி அட்ரஸ் இருந்தால் தான் ஒரு ரிமோட்டோ இல்லை வந்துட்டு உங்கள் ஃபைல்ஸோ நீங்கள் ஷேரிங்க்கு இல்லை கம்யூனிகேஷனுக்கு யூஸ் பண்ண முடியும். அந்த ஐபி அட்ரஸை எங்கே கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஐக்கானில் பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை சிம்பிள் மாதிரி இருக்கும், நீங்கள் அங்கே போயும் கொடுக்கலாம். இல்லை ஷார்ட்கட் நிறையா இருக்குது. நான் புரியறதுக்காக நான் அந்த ஒய்ஃபை சிம்பிளை ரைட் கிளிக் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ண உடனே ஓப்பன் நெட்ஒர்க் அண்ட் ஷேரிங் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு சேஞ்ச் அடாப்டர் செட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு நெட்ஒர்க் கனெக்ஷன் சொல்லிட்டு இந்த மாதிரி உங்களுடைய சிஸ்டமில் இருக்க லேன் போர்ட்டு இல்லை உங்களுடைய ஈத்தர்நெட் கேபிள் போர்ட் எல்லாமே இப்படி ஒரு ஐக்கான் ஷோ ஆகும். இங்கே ஈத்தர்நெட் அப்படின்னு ஒரு இருக்குது, ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இங்கே தான் நீங்கள் ஐபி அட்ரஸ் கொடுக்குற மாதிரி வரும். இங்கே ஏன் கிராஸ் சிம்பிள் காட்டுதுன்னா, நம்ம லேன் கேபிள் எதுவும் கனெக்ட் பண்ணலை. நீங்கள் லேன் கேபிள் கனெக்ட் பண்ணி வேறு சிஸ்டமோட கனெக்ட் பண்ணுறீங்க இல்லை ஒரு நெட்ஒர்க்கில் கனெக்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இந்த கிராஸ் சிம்பிள் போயிடும். ஸோ அப்போ நீங்கள் ஐபி அட்ரஸ் இங்கே கொடுக்கணும். ஸோ இங்கே ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே IPv4 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த IPv4ல ப்ராப்பர்ட்டிஸில் போனீங்க அப்படின்னா இங்கே டிஃபால்ட்டாக நிறைய ஐபி அட்ரஸ் நம்ம இங்கே என்டர் பண்ணணும். ஸோ நம்ம நெட்ஒர்க் எதுவோ அந்த நெட்ஒர்க் ஏற்ற மாதிரி நம்ம இங்கே ஐபி அட்ரஸ் கொடுத்து அதுக்கான சப்நெட் மாஸ்க்கு, கேட்வே, டிஎன்எஸ் டிஃபால்ட் டிஎன்எஸ்ஸா இல்லை ஏதாவது டிஎன்எஸ் நம்ம வச்சுருக்கணும், அந்த டிஎன்எஸ் நேம் இதெல்லாம் இங்கே கொடுக்கணும். ஸோ இப்போ மெயினாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த ஐபி அட்ரஸ் கொடுக்கறது வந்து அப்படிங்கிறது வந்து நம்ம நார்மலாக மேனுவலாக கொடுக்கலாம். ஆனால் நம்ம ஒவ்வொரு டைமும் இந்த மாதிரி ஐக்கானில் கிளிக் பண்ணி சேஞ்ச் அடாப்டர் செட்டிங்ஸில் போயிட்டு நெட்ஒர்க்கில் இப்படி நம்ம ஒவ்வொரு மேனுவலாக நம்ம ஒரு ஐபி அட்ரஸை வந்து அசைன் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டம்னால் நம்ம கொடுத்துட்டு வரலாம். ஆனால் நிறையா சிஸ்டம்க்கு இந்த மாதிரி இருக்குது, நம்ம மேனுவலாக போய் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு டைம் ரொம்ப அதிகமாகும். ஸோ இது ஒரு ஈஸியான வேயில் ஒரு ஐபி அட்ரஸை நம்ம ஜஸ்ட் ஒரு கமாண்ட் மூலயமா எப்படி ஈஸியாக கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இப்போ இந்த வீடியோலாம் பார்க்க போகிறோம். எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, நீங்கள் எந்த ஒரு செட்டிங்ஸில் எதுவுமே போகாமல் ஜஸ்ட்டு ஒரு நோட் பேடை மட்டும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நோட் பேட் அப்படின்னு டைப் பண்ணி நோட் பேடில் ஒரு ரெண்டே ரெண்டு கமாண்ட் வந்து நீங்கள் கொடுக்கலாம். ஸோ ஐபி அட்ரஸ் வந்து ரெண்டு விதமாக இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக், மேனுவலாக நம்ம கொடுக்குற ஐபியை வந்து நம்ம கொடுக்குறது. டிஹெச்சிபின்னு சொல்லுவாங்க, டைனமிக், அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஐபி எடுத்துக்கிறது. ஸோ இந்த ரெண்டு விதத்துக்கு ரெண்டு விதமான கமாண்ட் இருக்குது. ஸ்டாட்டிக்கு வந்து என்ன பண்ணோம்னா நோட் பேடில் இந்த மாதிரி கமாண்ட் மட்டும் கொடுக்கலாம். அதாவது என்னென்னா NETSH இன்டர்ஃபேஸ் IPv4 என்னுடைய இத்தர்நெட் போர்ட்டுக்கு என்ன ஐபின்னு கொடுக்குறேன். எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே 192.168.3.20 அதோட சப்நெட் மாஸ்க் வேல்யூ, டிஎன்எஸோட நேமு, செகண்டரி டிஎன்எஸ் இருந்தால் செகண்டரி டிஎன்எஸ் இதை நான் கொடுத்துறேன். கொடுத்துட்டு சேவஸ் வந்து நான் என்ன கமெண்ட் கொடுக்குறேன்னா ஸ்டாட்டிக் டாட் பேட் அப்படின்னு சொல்லி நான் டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணுறேன். ஸோ சேவ் பண்ண உடனே எனக்கு இங்கே டெஸ்க்டாப்பில் இந்த மாதிரி சேவ் ஆகிடும். சேவ் ஆனதுக்கப்புறம் ரைட் கிளிக் பண்ணி ரன்னஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு கேட்கும். ஸோ ரன்னஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரில் கொடுங்க. ஸோ இப்போ நீங்கள் ரன்னஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரில் கொடுத்துட்டீங்க. ரன்னஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்ததுக்கப்புறம் அதே ஒய்ஃபை சிம்பிளில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணுங்கள். முன்ன நம்ம போன செட்டிங்ஸ்லேயே ஓப்பன் நெட்ஒர்க்கில், சேஞ்ச் அடாப்டர் செட்டிங்ஸில், ஸோ ஈத்தர்நெட்டோடைய ப்ராப்பர்ட்டிஸில் IPv4 அப்படிங்கிறது தான் நம்ம ஐபி அட்ரஸ். நம்ம அங்கே நோட் பேடில் என்ன வந்து நம்ம கொடுத்துருந்தோமோ அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அங்கே அசைன் ஆயிருக்கு. ஸோ நீங்களே பாருங்கள், 192.168.3.20 அப்புறம் அதோடைய சப்நெட் மாஸ்க் வேல்யூ,
கேட்வே எல்லாமே அசைன் ஆயிருக்கு. இன்க்ளூடிங் நம்ம என்ன டிஎன்எஸ் கொடுத்துருக்கோமோ அந்த டிஎன்எஸும் இங்கே அசைன் ஆயிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே அசைன் ஆயிருக்குது உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து நம்ம ஜஸ்ட்டு ஒரு ஸ்டாட்டிக்கான நம்ம ஒரு கமாண்டை மட்டும் ரன் பண்ணியிருக்கோம். நமக்கு வேணும்னா திரும்ப அதிலேயே எடிட் போயிட்டு நமக்கு வேறு ஐபி அட்ரஸ் வேணும் அப்படின்னா நம்ம வேறு ஐபி அட்ரஸை நம்ம டக்குன்னு அங்கேயே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ சேஞ்ச் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துட்டு திரும்ப செக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இங்கே அசைன் ஆயிரும். ஸோ இது ஒரு ஈஸியஸ்ட் வே. நம்ம ஒவ்வொரு டைமும் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி நம்ம செட்டிங்ஸில் போயிட்டு நம்ம அந்த ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணுறது ஒரு நெட்ஒர்க்கோ இல்லை ஆஃபீஸ் நெட்ஒர்க்கோ பல்காக நம்ம ஒரு பிசிக்கு பண்ணுறதுக்கு ஸோ நமக்கு வந்து இது சிரமமாக இருக்கும். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் இந்த கமாண்டை மட்டும் நீங்கள் ரன் பண்ணிவிட்டு நீங்கள் சேவஸ் கொடுத்து ரன் பண்ணீங்க இல்லை ஒரு ஒரு ஸ்கிரிப்டில் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எந்த ஒரு இஷ்யூ இல்லாமல் உங்களுக்கு நெட்ஒர்க் செட்டிங்ஸில் இது உங்களுக்கு சேவ் ஆகிடும். ஈவன் நம்ம ஸ்டாட்டிக்கு இந்த கமாண்ட் வச்சுருக்கோம், டிஹெச்சிபிக்கும் ஒரு கமாண்ட் இருக்குது. டிஹெச்சிபிக்கு என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஜஸ்ட் செட் அட்ரஸ் நேம் இத்தனை டிஹெச்சிபி ஸோ சோர்ஸ் டிஹெச்சிபி. ஸோ இதை மட்டும் கொடுத்துட்டோன்னா நம்மளுடைய ஐபி அட்ரஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போது ஸ்டாட்டிக்கில் இருக்குது. நான் திரும்ப ரைட் கிளிக் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணி ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்துட்டு கொடுக்குறேன். ஸோ நான் ரன்னர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்துறதுக்கப்புறம் மறுபடியும் என்னுடைய நெட்ஒர்க் செட்டிங்ஸில் போயிட்டு ஸோ அடாப்டர் செட்டிங்ஸில் நான் போயிட்டு ப்ராப்பர்ட்டிஸில் செக் பண்ணுறேன். செக் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா எனக்கு ஐபி நம்ம கொடுத்துருந்தோம் இல்லைங்களா ஸ்டாட்டிக்காக, அது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஆப்டைன் அண்ட் ஐபி அட்ரஸ் ஆட்டோமேட்டிக்லி டிஹெச்சிபிக்காக அது கன்ஃபிகர் ஆகிடுச்சு. ஸோ ஜஸ்ட்டு நான் இதை ரைட் கிளிக் பண்ணி ரன்னர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் தான் கொடுத்தேன். ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இது எல்லாமே வந்துட்டு ஐபி எல்லாம் போயிட்டு டிஹெச்சிபிக்காக அசைன் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி பேசிக்கான அந்த கமாண்ட் வச்சு நம்ம ஈஸியாக ஒரு நெட்ஒர்க்கில் ஒரு ஆஃபீஸ் நெட்ஒர்க்கில் நம்ம ஈஸியாக ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணலாம். ஸோ இந்த ரெண்டு ஸ்கிரிப்ட் ஃபைலும் வந்து நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த கமாண்ட் பேட் கமாண்ட் யூஸ் பண்ணி ஐபி அட்ரஸிங் பண்ணுறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. மறக்காமல் நம்ம விக்கிடெக் 21 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல கண்டென்ட் வீடியோவில் மீண்டும் ஒரு டெக்னிக்கல் வீடியோவில் சந்திக்கிறேன்.